கதை சொல்றேன் கேளுங்க. 2019 ஒரு பெரிய கப்பல், இதுல ஒரு மிகப்பெரிய சுனாமி வருது. உடனே கேப்டன் என்ன பண்றாரு, அந்த கப்பல் இருக்கக்கூடிய காப்பாத்தாம அவர் கீழே இறங்கிட்டு நான் அந்த பதவியில் இல்லைன்னு இறங்கி போறாரு. அது கேப்டனுக்கு அழகா இல்ல இல்ல, அது நீங்க வந்து எதை குறி வச்சுட்டு சொல்றீங்கன்னு நல்லா தெரியுது. ஸ்ரீபெரும்புத்தூர் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூரில் 16 பேர் இறந்து போனாங்க. அவரை தவிர மற்ற இறந்து போன 14 பேரும் தமிழர். அந்த பேரை யாராவது இந்த நாம் தமிழர் கட்சியில் ஒரு நாளாக சொல்லுவாங்களா? கோட்ஸே ஹீரோ, கோட்ஸே பிரபாகரன் ஒன்றா? ரெண்டு பேரும் அசாசினேட் பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. கோட்ஸே வந்து காந்தியை கொண்டார், அங்கே வந்து ஈழம் திருச்செல்வத்தை யார் கொண்டது? பிரியங்கா காந்தி போய் நளினி சந்திச்ச விஷயங்கள், அந்த அம்மாவுக்கு பாவம் மன்னிப்பு செய்யறதுக்கு மனசுல இடம் இருக்கு. இலங்கையில போய் அப்பாவி தமிழர் கொன்று குவிக்கும் போது இலங்கை அரசுக்கு உதவிகரமா இருந்தது பாவம் மன்னிப்பு. என்ன பேசுறீங்க நீங்க? நளினி சிதம்பரம் தான் வந்து நீட்டுக்கு மிகப்பெரிய ஆதரவு. என்னுடைய தாயார் என்னோட தந்தையோட மனைவி என்ற ஒரே காரணத்துக்காக தான் தொடங்குது. என்ன தாய்மாமனும் வணக்கம் நேர்களே, நமது சத்தியம் தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. 2019 ஒரு பெரிய கப்பல், இதில் ஒரு மிகப்பெரிய சுனாமி வருது. உடனே அந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு, அந்த கப்பலில் இருக்கக்கூடிய காப்பாற்றாம அவர் கீழே இறங்கிட்டு நான் அந்த பதவியில் இல்லைன்னு இறங்கி போகிறாரு. அது கேப்டனுக்கு அழகா இல்லை இல்லை, அது நீங்கள் வந்து எதை குறி வச்சுட்டு சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. சுனாமி வந்த உடனே இறங்கலை. சுனாமியை நாங்கள் வந்து சரியாக கையாளலை, அதற்காக நான் தார்மீக பொறுப்பேற்றுக்கிறேன் சொல்லி தான் அந்த கேப்டன் வந்து அந்த கப்பல்லேருந்து இறங்குறதாக அறிவித்தார். ஆனாலும் கப்பலில் இருக்கவங்களும் சரி, கப்பலில் பயணம் பண்ண வேண்டியவங்களும் சரி, அந்த கேப்டனை தொடர வேண்டும் என்று தான் இன்னும் விரும்புகிறார்கள். இல்லை, ஒரு கேப்டனுடைய முக்கியமான பொறுப்பு என்ன? இது போன்ற இக்கட்டான சூழ்நிலை, கேப்டன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அந்த கப்பலை சரியான இடத்துக்கு கரை சேர்க்கணும். ஆனால் கேப்டனு மிகவும் கோழத்தனமாக என்னால் முடியாது, நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்குறது எந்த விதத்தில் இருக்கு? இது வந்து சம்திங் நோன் அஸ் மாரல் ஆப்ளிகேஷன், தார்மீக பொறுப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் வந்து ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆனதுனால லால் பகதூர் சாஸ்திரி வந்து தன்னுடைய பதவியை விலகிறேன்னு சொல்லியிருக்கார். சரி, ஏன் டண்டேவாடாவில் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் சிஆர்பிஎஃப் மேலே நேக்சலைஸ் பண்ணும்போது கூட என்னுடைய தந்தையார் வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார். அதில் வந்து ஒரு லேண்ட்மைனில் வந்து அந்த உங்களுக்கு விவரம் தெரியுமான்னு தெரியல, அப்போ கூட அவரும் போய் பிரதம மந்திரிக்கிட்ட பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்கிறார். பொறுப்பு ஏற்று பொறுப்பிலிருந்து விலகுகிறேன் என்று சொல்வது இட் இஸ் மாரல் ஆப்ளிகேஷன். அந்த ஹை மாரல் ஸ்டாண்டர்டை தான் இந்த கேப்டன் செஞ்சாரே தவிர வேறு எதுவும் வந்து கோழையும் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் இதுதான் அல்டிமேட் கரேஜ் தான். என்ன என்னை நான் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறது தான் அல்டிமேட் கரேஜ். அந்த கரேஜ் பல பேருக்கு கிடையாது. இந்த ஊர் இதில் வந்து தோத்தாலும் ஜெயிச்சாலும், தோத்தாக்க இன்னொருத்தர் மேலே பழியை போட்டு ஜெயிச்சா தாந்தால் தான் ஜெயிச்சேன்னு சொல்கிற உலகத்தில் இந்த தோல்விக்கு இந்த நிலைக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது தான் என்னை பொறுத்த வரைக்கும் தைரியம். அந்த கேப்டனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்புனா, தனக்கு பிறகு ஒரு இன்னொருத்தர் கேப்டன் உருவாக்கியிருக்கணும், ஆனால் கேப்டனும் உருவாக்கலை. அப்படி இருக்கும்போது நான் இறங்கிடுறேன்னா அப்போ அந்த யார் வழி நடத்துறது சொல்ல முடியாது. சி, இந்த சிஸ்டம் அந்த என்வாயர்மெண்ட் தான் இன்னொருத்தரை தூக்கி போட்டுக்கணும். இன்ஃபேக்ட் இந்த 2 வருஷத்தில் நீங்கள் ஏன் இது இந்த கேள்வி நீங்கள் கேட்கும்பொழுது அந்த சிஸ்டம் அந்த என்வாயர்மெண்ட் இன்னொருத்தரை கொண்டு வரனாக்க வேறு யாருமே நேச்சுரலாக உருவாகலை என்பது தான் எதார்த்தம். உருவாகலையா உருவாக்கலையா அப்படி சொல்ல முடியாதுல்ல. இப்போ வந்து சில சமயம் வந்து ஒரு என்வாயர்மெண்ட்டில் நேச்சுரல் லீடர் வருவாங்க. இப்போ இந்த கிரிக்கெட்டில் வந்து தோனி வந்து விராட் கோலியை உருவாக்கலை. விராட் கோலி நல்ல பிளேயராக இருந்தாலும் வந்துட்டார், தோனி வந்து உருவாக்கலை. அதுவாக வந்துடும், அப்படி தான் நேச்சுரல் ப்ராசஸில் தான் வரும். அந்த நேச்சுரல் ப்ராசஸை வந்து யாராவது தடுத்தாங்களா, அதை சிதைத்தாங்களான்ற நான் விவாதத்துக்கு போகல. ஆனால் அந்த நேச்சுரல் ப்ராசஸ் மூலமாக யாரும் வரவில்லை என்பது தான் யதார்த்த உண்மை. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறாங்க, அதெல்லாம் வெளிப்படையாக கேட்குறேன். ஒரு கேள்வி, ராகுல் காந்திக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னா எங்கள் தந்தையாக இருக்கார் பா சிதம்பரம். சி, அதை நான் சொல்லக்கூடாதுங்க. கட்சியில் கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரைக்கும் இருக்காரா இல்லையா உங்களுடைய கருத்து? அவர் மட்டும் இல்லை, பல பேர், இன்னும் பல கோடி பேர் கட்சியில் இருக்கிறோமே. யார் யார் இல்லை? ஏ கேண்டனி இருக்கார், குலாம் நபி ஆசாத் இருக்கார், சச்சின் பைலட் இருக்கிறார், எல்லாரும் தானே இருக்கிறாங்க. சிலர் போயிட்டாங்க, அது வேறு விஷயம். அதனால் இதை வந்து என்னுடைய கருத்தோ என்னுடைய முன்மொழிதல் மேலும் ஒரு பேர் வரக்கூடாது. எல்லார் மூலமாக சி, இந்த ப்ராசஸ் எப்படின்னா, தேர்தலே நிற்காமல் கட்சியில் இருக்காங்கல்ல, அவங்க யார் மனசில் இருக்காங்க தான் பார்க்கணும். இது வந்து எப்போவுமே பார்க்கணும். இந்த வந்து தேர்தலில் நிற்க விரும்புகிறவர்கள் ஒரு கவுன்சிலராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராக ஃபீல்டு எடுத்திங்கன்னா ஒரு நேரோ ஃபீல்டு தான். ஒரு கட்சியில் அதை தாண்டி பல பேர் வந்து கட்சிக்கு அனுதாபிகளாக உறுப்பினர்களாக இருப்பாங்க. அவங்க மனசில் யார் இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அதுதான் இது இது ஒரு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அந்த தேர்தலுக்கு நிற்காமல் கட்சியில் இருக்காங்களா, அவங்க மனசில் யார் இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். அதனால் எங்களை மாதிரி வெறும் தேர்தலில் நிற்கிறவங்க பதவியில் இருக்கிறவங்களுடைய கருத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு அவர்களுடைய விருப்பத்தை மட்டும் நடக்கிறது கிடையாது. அதனால் இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸில் வரும். சில சமயம் நேச்சுரல் ப்ராசஸ் ஆப்வியஸாக தூக்கி போடும், சில சமயம் போடாது. அவ்வளோதான ஒழிய
இது வந்து ஒரு பெரிய நீங்க சொல்ற மாதிரி கோழைத்தனம் என்றதை நான் முழுமையாக நிராகரிக்கிறேன். என்னை பொறுத்தவரைக்கும் இது அல்டிமேட் கரேஜ். ஒட்டுமொத்தமாக தமிழக இந்தியா முழுக்க காங்கிரஸ் அனாதையாக இருக்கா தலைமை இல்லாம? இல்ல இல்ல, அனாதையாக இருக்கா அனாதையாக இருக்கா எல்லாம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஒரு 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 சும்மா ஒரு 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 ரெட்டோரிக்கல் குவெஸ்டின் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதில் காங்கிரஸ் பார்ட்டி இன்றைக்கி இருக்கிற இந்த ஹிந்தி இந்துத்துவ அரசியலில், குறிப்பாக ஹிந்தி ஹார்ட்லேண்டில், நேரடியாக பிஜேபியோட போட்டி போடுகின்ற மாநிலங்களில் பாராளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது நாங்கள் வந்து பின்னடைவு அடைந்திருக்கிறோம் என்பது உண்மை. பல மாநிலங்களில் ரீஜனல் பார்ட்டி இருக்கிறதுனால நாங்கள் பின்னடைவு அடைந்திருக்கிறோம். நாங்கள் ரீஇன்வென்ட் பண்ணணும். ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை பார்ட்டி எப்படி பண்ணலாம். எனக்கு சில கருத்துக்கள் இருக்குது, மற்றவங்களுக்கு மற்ற கருத்துக்கள் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் கட்சி காணா போச்சுன்னா சொல்ல முடியாது. இன்றைக்கும் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், குஜராத்திலிருந்து அஸ்ஸாம் வரைக்கும் காங்கிரஸ் கட்சி எல்லா கிராமத்திலும் உயிரோட்டமாக தான் இருக்கிறது. தேர்தலிலே வெற்றி பெறவில்லை என்ற ஒரே காரணத்துக்காக கட்சி அழிந்து போய்விட்டது என்று சொல்ல முடியாது. இன்னொன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஓட்டு வித்தியாசம்ன்றது பெருசு கிடையாது. இந்த ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் சிஸ்டம் நம்ம எலெக்ஷன் நடத்துறோம். நாங்க 19% ஓட்டு வாங்குறோம், அவங்க 32% ஓட்டு வாங்குறாங்க. எங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு 13 ஃபெயில் தான் பாஸ் அது ரைட். பாஜகவோட பின்னடைவுல தான் இருக்கோம், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவங்க அதிக மாநிலங்கள்ல வந்து வெற்றி பெறுகிறார்கள், பாராளுமன்றத்தில் பெரிய பெரும்பான்மை இருக்கிறது. அவர்கள் சொல்லும் அந்த விஷம கருத்தை வந்து ஹிந்தி இந்துத்துவா அந்த கருத்தை வந்து ஹிந்தி பேசும் மாநிலங்களில் எடுபடுகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா பெரிய தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து. பண மதிப்பு நீக்கமாக இருக்கட்டும், இந்த ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், இந்த லாக்டவுனாக இருக்கட்டும், பெரிய பெரிய தவறுகளை செய்திருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த இந்துத்துவா கொள்கை சில இடத்துல அவர்களுக்கு வந்து வேர் ஊன்றி இருக்கிறதுனால வெற்றி பெறுகிறார்கள். ஒரு தலைவர்னா இனிமேல் வரக்கூடியவங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சி, எந்த எதுக்கு தலைவராக வரணும்னு தமிழக காங்கிரஸ் என்னுடைய வியூ வந்து வெரி கிளியர். நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன், அதாவது திருப்பி இதே தான் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கும், கொஞ்சம் சில சமயம் சிலர் வந்து கொஞ்சம் அரகண்டுன்னு கூட நினைப்பாங்க. நான் சொல்கிறது, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி தனியாக நின்று வேறு ஒன்று நிற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருப்பவர் வருங்காலத்தில் முதல்வராக கூடியவர் என்று பொதுமக்கள் நினைக்க வேண்டும். முதல்ல ஏற்றுக்கொள்ள வேண்டும் கூட நான் சொல்லலை. தே மஸ்ட் கன்சிடர் தி சீஃப் ஆஃப் தி காங்கிரஸ் பார்ட்டி இன் தமிழ்நாடு டு பி அ பொட்டென்ஷியல் சீஃப் மினிஸ்டர் இன் தி ஃபியூச்சர். ஏன் சுத்தி வளைச்சு பேசுங்க, நேரடியாக சொல்லுங்களேன். அது ஒன்றும் சுத்தி வளைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. இப்போ இருக்கக்கூடிய தலைவர், பெருந்தலைவர் காமராஜருக்கு அப்புறம் யாரையுமே பொட்டன்ஷியல் சீஃப் மினிஸ்டர் தலைவராக இருந்தவர்களை யாரையுமே பொட்டன்ஷியல் சீஃப்னா தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. வெளிப்படையாக பேசுறது உங்களுடைய மனோபாவமா அல்லது பா சிதம்பரத்துடைய மகன் என்றது ஒரு தலைக்கணமா? இது எப்படி இருக்கு? நான் பா சிதம்பரத்தினுடைய மகன்றது ஃபேக்ட். இதை நான் யாராலையும் மாற்றவும் முடியாது. அது வந்து இதை ஃபேக்ட் ஃப்ரம் நான் பிறந்த நான் நொடியிலிருந்து அது ஃபேக்ட். அது ஃபேக்ட் தான். பேசுறது தலைக்கணம்னு சொல்கிறாங்க. அது எப்படி என்னது இருக்கு? என்ன நான் அது எப்படி என்னுடைய குணம், என்னுடைய குணம் தானே இது? என்னுடைய தந்தையாராக இருப்பதனால எனக்கு இந்த குணம் வந்ததுனா இல்லையா? இது என்னுடைய குணம், அவ்வளோதான். இல்லை, நீங்கள் என்ன பேசினாலும் காங்கிரஸில் பெரிய நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. என்ன விமர்சனம் நடவடிக்கை எடுக்கணும்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு பேசிஸ் இருக்கணும். என்ன பேசிஸில் எம்எல்ஏ நடவடிக்கை எடுப்பாங்க? காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கணும், காங்கிரஸ் கட்சி அடிமட்டத்தில் இருந்து தேர்தல் நடத்தணும், காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக தமிழ்நாட்டில் இருக்கவர் ஒரு ஃபியூச்சர் சீஃப் மினிஸ்டராக இருக்க வர தகுதி உடையவராக இருக்கணும். எந்த நான் சொல்கிற எந்த கருத்து காங்கிரஸ் கட்சி கருத்து நியாயமானதான்? வீட்டுக்குள்ளே பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் வெளியே பேசுகிறீங்களே, அப்படி என்ன இருக்குது? வெளியே இதில் என்ன இருக்குது? உள்ளே பேசினா என்ன? இது காங்கிரஸ் பார்ட்டி இஸ் ஓப்பன் பார்ட்டி. இது வந்து இஸ் நாட் கன்ஃபைன்டு ஒன்லி தி அது நியமிக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு மட்டும் சொந்தம் இல்லையே. இது பொதுவெளியில் பேச வேண்டியதான். ஒரு கட்சின்றது ஜனநாயக கட்சியோட பல கருத்துக்களை வெளிப்படையாக பேச வேண்டியதான். ஓப்பன் பார்ட்டி தான் இது. ஒரு லார்ஜ் பார்ட்டி, ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்டா வந்தது தான காங்கிரஸ் பார்ட்டி. தமிழக காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு எதிராக இருக்கா? அது எப்படி சொல்ல முடியும்? நான் காங்கிரஸ் கட்சி சார்பாக தான் 2 தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன். காங்கிரஸ் கட்சி சார்பாக தான் 1 தேர்தலில் தோல்வி அடைந்தேன், 1 தேர்தலில் வெற்றி அடைந்திருக்கிறேன். எனக்கு எப்படி அகேன்ஸ்டாக இருக்க முடியும்? அது கடைசியாக நீங்கள் போட்டிட்டு தேர்தலுக்கும் கேஎஸ் அழகிரி உங்களுக்கு ஆதரவு தரலன்ற ஒரு சலசலப்பெல்லாம் இருந்தது. இந்த கடைசியான தேர்தலுக்கு மக்கள் எங்களுடைய அணிக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். அதில் யார் தனி நனிதர் ஆதரவு தெரியல. உங்கள் பேர் வெளியிடுறதுக்கு சலசலப்பு இருந்தது. அதுக்கு தமிழ்நாட்டில் வரல. அது தமிழ்நாடு காங்கிரஸ் சமயம் எங்களுடைய இதில் பார்லிமெண்ட்ரி போர்டுன்னு ஒன்று இருக்கு, சிஇசின்னு இருக்கு, சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கு. அவங்க தான் பேரை ரிலீஸ் பண்ணுமே தவிர தமிழ்நாடு காங்கிரஸுக்கு பார்லிமெண்ட் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுல எந்த ரோலும் கிடையாது. சரி, உங்களை சொல்றதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஆதரவே இல்லையா தமிழக காங்கிரஸ் கட்சியில? கார்த்திக் சிதம்பரம் தலைவராக்கலான்ற ஒரு ஒரு கோஷமோ ஒரு ஆதரவோ எதுவுமே இல்லை. தலைவர்களுடைய மனசுலையும் அப்படி ஒரு எண்ணம் இல்லையா? இல்லாட்டி அதான் உண்மையா இருக்கும், இல்லாம இருக்கலாமே. அப்ப நீங்க ஒத்துப்போற நடத்துமா? இல்ல, இப்ப பல பேருக்கு என்ன நான் ஆகணும்ன்ற பரவலான கருத்து இல்லைன்றது ஒன்னு எனக்கு ஒண்ணு வியப்பளிக்கவில்லை. இல்லாம இருக்கலாமே. உட்கட்சியில நட்பேர் நீங்க வாங்கல, எப்படி நாட்டுல வாங்குவீங்க? அது அப்படியே ஒருத்தர் கூட எனக்கு ஃப்ரெண்டே இல்லாம நான் கட்சியில இருக்கிறேன். நானு இல்ல, தலைவர் சொல்லும் இல்லையா? அவங்கள தலைவர் ஆக்கலாம், இவர்தான் இருந்தா நல்லா இருக்கும் சொல்லணும் இல்லைங்களா? யார்கிட்ட சொல்லணும்? ஏன் கட்சி தலைவர் சொல்லலாம், கட்சியில் இருக்கக்கூடியவங்க சொல்லலாம், பல பேர் அந்த குரல் ஓங்கி வரும் இல்லையா? சொல்லாம இருக்கலாம், அதான் எதார்த்து உண்மையா இருக்கலாமே. அதனால so what? Maybe I am not the desired candidate for the Tamil Nadu Congress.
நிர்வாகிகளுக்கு நான் தான் விரும்பின பிரதிநிதியாக இல்லாமல் இருப்பது எனக்கு ஒன்றும் வியப்பளிக்கவில்லையே. சரி, காங்கிரஸ் கட்சி உங்கள் பக்கம் இல்லை, காங்கிரஸ் தொண்டர்கள் உங்கள் பக்கம் இல்லை, காங்கிரஸ் கட்சி என் பக்கம் இல்லை, மக்கள் என் பக்கம் இல்லை, காங்கிரஸ் தொண்டர்கள் பக்கம் இல்லை, ஆனால் மட்டும் நான் 3 லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிறேன் நான். அப்புறம் அப்புறம் என்ன, இப்போ யாரோடைய எப்படி ஜெயிக்கிறேன் நான்? நான் வந்து அரசியலுக்கு நேத்தோ இன்னிக்கோ வரல, நான் வந்து தமாக உருவான நாள்லேருந்து அரசியலில் இருக்கிறேன். ஒரு ஆதரவும் இல்லை, யாருக்குமே என்ன பிடிக்காது, எதுவுமே பிடிக்காது, ஆனால் நான் வந்து அப்படியே ஓடிட்டே இருப்பேன். அது எப்படி உங்கள் இடத்துல யார் உட்காந்தாலும் ஜெயிப்பீங்கன்னு நீங்கள் சொல்லிக்கிங்க ஏற்கனவே, உங்கள் இடத்துல யார் உட்காந்தாலும் ஜெயிப்பீங்க, நானே உட்காந்தாலும் ஜெயிப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கடந்த தேர்தல் உண்மைதான். சரி, கட்சி ஒரு பக்கம், கட்சி தலைவர் ஒரு பக்கம், அப்பா மிகப்பெரிய போஸ்டிங் இருக்கக்கூடியவர், ராகுல் காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், சோனியா காந்திக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர், அவர் ஒரு முடிவு எடுத்தார்னா யாரும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு அவர் சிபாரிசு பண்ணலாமே? சார், இது அப்படி இல்லை சார், இது என்ன எங்க இது என்ன அவங்க அப்பாவோட சொத்தா எனக்கு தூக்கி கொடுக்குறது? அப்படிதான் நடக்குது காங்கிரஸ்ல. எங்க அப்பாவோட சொத்தா நடக்கல? இல்ல, காங்கிரஸ் எல்லாரும் அவங்க அப்பா சொத்தா நினைச்சுதான் அவங்களோட வாரிசுகளுக்கு தராங்க இல்லையா? சார், இந்த வாரிசு அரசியல்ன்றது ஒரு ஒரு போரிங் க்வெஸ்டின். இல்ல, போரிங் க்வெஸ்டின் போரிங் க்வெஸ்டினா இருக்க முடியாது. ஒரு ஒரு உங்க இது வந்து இதை இந்த கேள்வியை கேட்கிற ஜேர்னலிஸ்டுக்கு வந்து எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ணாம அந்த ஜேர்னலிஸ்டுக்கு தான் இது உதாரணம். நீங்க எப்படி நினைச்சீங்க நான் இந்த கேள்வி முன் வைக்கவே இல்லை? நான் சொல்ல வேண்டியது குடும்ப சொத்தான்னு கேட்கறீங்களே, குடும்ப சொத்தா தானே பயணித்துக் கொண்டிருக்கு எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் கட்சி? என்னுடைய தான் சொல்லணும், மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு யார் தமிழ்நாட்டில் தலைவராக வர வேண்டும் எதிர்காலத்தில் என்பதை கட்சி தொண்டர்களுடைய உணர்வை அங்கே நியமிப்பவர்கள் உணர்ந்து யாரையாவது நியமிப்பார். ரொம்ப பிராக்டிக்கலாக கேட்குறேன், அப்பா நீங்கள் உங்களுடைய ஆசையை தெரியப்படுத்தலாம், அப்படியெல்லாம் அவர் உங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தலாம். இந்த என்னுடைய ஆசைகளை என்னோட அப்பாவிடம் பாதி நேரத்தில் சொல்கிறதே கிடையாது. முக்காவசியாக பெரும்பாலான ஆசை சொல்கிறது இல்லையா, அவர் கேட்கறது இல்லையா? நான் சொல்கிறது இல்லை, கேட்பாரா? நான் சொல்கிறது இல்லை, என்னுடைய திறமையில் நான் வரேன், எனக்கு நேரம் இருந்தால் நான் வரப்போது என்னுடைய தலையெழுத்து நல்லா இருந்தால் வரும், அவ்வளோதானே. அவருக்காக அவருடைய பரிந்துரைகளை நான் தான் அரசியலில் இருக்க வேண்டும் என்பது எனக்கும் அவசியம் இல்லை, அவருக்கும் அவசியம். சீமான் பரபரப்பாக பேசப்படுது, நாம் தமிழர் கட்சி. காங்கிரஸ் கட்சியை பற்றி பல விஷயங்கள் விமர்சனங்கள் முன்வைத்திருக்காரு. ராஜீவ்காந்தி கொலையை பற்றி அந்த பொதுக்கூட்டத்தில் வந்து சாட்டை துரைமுருகன் என்பவர் பேசியிருக்கிறாரு, மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டிருக்கு, இது எப்படி பார்க்குறீங்க? சீமான் வந்து ஒரு ஃப்ரிஞ்சு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்படின்னா அந்த ஃப்ரிஞ்சுனா அது வந்து ஒரு சும்மா ஒரு பரபரப்புக்காக பேசி ஒரு ஒரு உணர்வை தூண்டுகின்ற ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதுவும் ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது உடையவர்களுடைய உணர்வை ஒரு டெம்பரரியாக தூண்டுகின்ற ஒரு சோசியல் பார்ட்டி. அவருடைய ஓட் பேங்கை பார்த்தீங்கன்னாக்கா அது பர்மனன்ட் ஓட் பேங்க் கிடையாது. இன்றைக்கி ஓட்டு போடுறவங்க அடுத்த தேர்தலில் இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க, அவங்க வளர்ந்து போடுவாங்க. அது ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க. அவர் கட்சியில் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலில் நிற்கிறவங்க அவர் கட்சி சார்பாக அடுத்த தேர்தலில் அவங்க கட்சியிலே இருக்க மாட்டாங்க. இல்லை, ராஜீவ்காந்தி கொலையை பேஸ் பண்ணி அந்த கூட்டத்தில் பேசப்படுது. சோனியா காந்தியை கேளுங்க, ராகுல் காந்தியை கேளுங்க, ஸ்ரீபெரும்புத்தூர் ஞாபகம் இருக்கான்னு கேட்குறாங்க. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? சரி, இதுதான் குரூடு பாலிடிக்ஸு. ஸ்ரீபெரும்புத்தூரில் இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி இவர் தமிழ் தமிழ்னு பேசுகிறாரு. ஸ்ரீபெரும்புத்தூரில் 16 பேர் இறந்து போனாங்க. ராஜீவ்காந்தியை தவிர அவருடைய மெய்க்காப்பாளர் இத்தனை குப்தான்னு ஒருத்தர், அவரை தவிர மற்ற இறந்து போன 14 பேரும் தமிழர்கள். அந்த பேரை யாராவது இந்த நாம் தமிழர் கட்சியில் ஒரு நாளாக சொல்லுவாங்களா? தமிழ் தமிழ்னு பேசுகிறது போகஸ் பாலிடிக்ஸ், இதுதான் போகஸ் பாலிடிக்ஸ். கோகிலான்னு ஒரு பொண்ணு, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு கவிதை பாடிச்சு, அது இறந்து போச்சு. எங்கள் கட்சியிலேருந்து லீக் முனிசாமின்னு ஒருத்தர் இறந்து போனார். எங்கள் ஊர் இளையாங்குடியிலேருந்து இக்பால்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்து போனார். அந்த பேரெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியும், அவங்களாம் தமிழர்கள் தான். ஸோ இதில் இது கம்ப்ளீட்லி ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் தான் நான் சொல்கிறேன். இது வந்து நான் ஒரு ஒரு ட்வீட்டில் போட்டேன், இது வந்து இது ஒரு 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 வீரப்பன் பிரபாகரன் தமிழ் நேஷனலிசம், இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம். இது ரெண்டுமே வந்து ஃப்ரிஞ்சு. ஃபஸ்ட்டு பிரபாகரன் ஒரு தமிழ் காசுக்கு பண்ணாலும் அவர் எவ்வளோ கொடூரமாக அங்கே நடந்து கொண்டார் என்பதை பற்றி அவங்களுக்கு பேச வேண்டாம், அதை யாரும் பேசுறது கிடையாது. அவங்களுடைய சகாக்களையே கொன்னவர் பிரபாகரன். இல்லை, பிரபாகரனை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? சி, ஒரு காலத்தில் தமிழுடைய உணர்வுக்கை அங்கே இலங்கையில் இருக்கும் பிரச்சனைக்கு வடிவமாக இருந்தவர் அவர். ஆனால் அவருடைய நடத்தை ஒரு சர்வாதிகாரியாக நடந்து வளர்த்து விட்டது. யார் அவர் வளர்த்து விட்டதுன்னா? சரித்திரம் வளர்த்து விட்டது, காலம் வளர்த்து விட்டது, அவ்வளோதான். தவிர காங்கிரஸ் பங்களிப்பு அந்த காலத்தில் காங்கிரஸ் சொல்லக்கூடாது, இந்திய அரசாங்கம் சொல்லணும். இந்திய அரசாங்கம் சொல்லணும். மேக் அ டிஸ்டிங்ஷன், டூ நாட் மேக் அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் தேர் இஸ் அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த பார்ட்டி அண்ட் த கவர்மெண்ட். அது இந்திய அரசாங்கம். அந்த இந்திய அரசாங்கம் அந்த காலத்தில் இந்தியா வந்து இந்த ரீஜனல் பவராக இருப்பதற்காக கொஞ்சம் என்கரேஜ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் கொட்டிகா ஸ்மாலர் கண்ட்ரிஸ்ல இருப்பாங்க. ஆனால் கடைசியில் என்ன ஆச்சு? அவரோட இருந்தவர்களே கொண்டார். அவர் என்னெல்லாம் ஆச்சு? மத்தையாவ கொல்லலையா அவங்க? இங்கே கோடம்பாக்கத்தில் நடந்த சுண்டுவெடிப்பில் மற்ற தமிழர்களை கொல்லவில்லையா? எத்தனை முக்காவாசி தமிழ் அறிஞர்களை கொன்றது இலங்கை அரசாங்கம், ராணுவத்தை கொன்றதுக்கு இணையாக எல்டிடியும் கொண்டுச்சு. ஆனால் இப்போ எல்டிடி இஸ் அ க்ளோஸ் சாப்டர். உங்கள் பக்கத்தெல்லாம் மறைச்சிட்டு சொல்றீங்க. ராஜீவ்காந்தி ஒரு அமைதிப்படை அனுப்பினார், அங்கே என்ன நடந்துச்சு, அங்கே இது போன்ற அசம்பாவம் நடந்துச்சு, ஐபிகே அனுப்புறது தப்புன்றது பல பேர் இப்போ வந்து அனலைஸ் பண்ணுறதுல சொல்கிறாங்கல்ல. இந்தியா வந்து அந்த மாதிரி இன்டர்ஃபியரே பண்ணிருக்கோம். இந்தியா போய் ஒரு பீஸ் ட்ரீட்டி ஜெயவர்தனேவுக்கும் எல்டிடிக்கும் பண்ணிட்டு அதுக்கு போய் கேரண்டர்ஸாக நம்ம போயிருக்க கூடாது. ஆனாலும் அதற்காக டோன்ட் ஏர் பிரஷ் பிரபாகரன் அண்ட் இஸ் குரூவாலிட்டி, டோன்ட் ஏர் பிரஷ் ஐ மீன் அது வந்து தமிழ் என்னால் சொல்லணே தமிழர்களுடைய
உரிமைகளையும் எல்டிடியையும் பிரித்து பார்க்க வேண்டும், ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடாது. எல்டிடி வாஸ் பிகாஸ் ஆஃப் தி தமிழர்களுக்கு உரிமை மறிக்கப்பட்டது, ஆனால் எல்டிடியோட கொடூரத்தையும் நம்ம பேசி தான் ஆக வேண்டும், அதை பேசாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் யார் பக்கம்? நான் தமிழர்கள் பக்கம். அப்போ தமிழர்களுக்கு ஒன்று குவிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உதவியின் காரணமாக இந்திய காங்கிரஸ் சொல்லாதீங்க. இந்திய அரசாங்கம் சொல்லுங்க, இந்திய அரசாங்கத்தோட மிலிட்டரி டிஸ்அட்வான்டேஜாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு முதல்ல எண்ணம் என்ன, அங்கே வந்து அமைதி வர வேண்டும். இலங்கையில் வந்து இந்தியா எப்படி ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருக்குதோ அதே மாதிரி அங்கே ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக வரணும் எண்ணத்தோடு போனதை தவிர, அதை வந்து அந்த நாட்டை வந்து நம்மளோட இணைச்சிக்கணும், அங்கே தமிழர்கள் மக்களை எல்லாம் கொன்றுவிட்டு சிங்கள நாட்டை உருவாக்க வேண்டும் என்பது இந்திய காந்தி போட்டி நளினியை சந்தித்த விஷயங்கள், அதன் பிறகு ஸ்ரீலங்காவில் நடந்த விஷயங்கள், இதெல்லாம் தொடர்பே இல்லை, காங்கிரஸுக்கு பங்களிப்பே இல்லைன்னு வெளிப்படையாக மறுக்கிறீங்களா? என்ன காங்கிரஸுக்கு தொடர்பு இல்லை, தொடர்பு இல்லை. ஸ்ரீலங்கா காந்தி நளினியை சந்தித்து எதற்கு? அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு பாவம் மன்னிப்பு செய்யறதுக்கு மனசில் இடம் இருக்குது, எனக்கு அந்த இடம் கிடையாது. யாருக்கு? பிரியங்கா காந்தி இருக்குது, அவங்க பாவம் மன்னிப்பு தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க. அந்த இது பாவம் மன்னிப்பு. சந்தித்த பிறகு இலங்கையில் போய்ட்டு அப்பாவி தமிழ் கொண்டு குவிக்கும் போது இலங்கை அரசுக்கு உதவிகரமாக இருந்தது பாவம் மன்னிப்பு. என்ன பேசுறீங்க நீங்கள்? இலங்கை அங்கே வந்து ஒரு சிவில் வார் நடக்குது, இவர் எதுக்கு அப்புறம் போயிட்டு எல்டிடி வந்து எதுக்கு வந்து ஒரு ஹியூமன் ஷீல்டாக வச்சுக்கிட்டு சிவிலியன்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க? மேலே நேரடியாக போய் சண்டை போட வேண்டியதானே, எதுக்கு அந்த கடைசியில் போய் அந்த முல்லைத்தீவை எங்கேயோ போய் ஒரு ஹியூமன் ஷீல்டை வச்சுக்கிட்டு சிவிலியன்ஸ்க்கு பின்னாடி எதுக்கு போய் ஒளிஞ்சிடறாங்க? வீரர்களாக தான் முன்னாடி போய் சண்டை போட்டுருக்க வேண்டியதானே. அதனால் அங்கே நடந்தது ஒரு ட்ராஜடி தான். அதனால் நான் வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் பண்ணதுக்கு ரைட்னு சொல்லலை. திருப்பி திருப்பி காங்கிரஸ் கட்சி பண்ணிச்சு, காங்கிரஸ் கட்சி படி இதுதான் தமிழகம் சொல்லப்படுது. நான் சொல்ல வரல, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் குரூப்ஸ் நிறைய பழியை சொல்லத்தான் செய்வாங்க. அன்னைக்கு இருக்க அரசாங்கம் சில முடிவுகளை எடுத்தாங்க, ஆனால் இந்திய அரசாங்கம் ராணுவத்தை அனுப்பவே இல்லை. ஆனால் இந்திய அரசாங்கம் அந்த இராணுவ ரீதியாக ராஜாங்க ரீதியாக அந்த அரசாங்கத்தோடு தொடர்பு வைத்திருந்திருக்கலாம். ஆனால் இந்திய அரசாங்கம் முன்னு போய் தமிழர்களை கொல்ல வேண்டும் என்றெல்லாம் எந்த ஒரு ஆணையும் பிறப்பிக்கவில்லை. அது தவறு. நீங்கள் சொல்கிறது ஒரு அதே நீங்கள் சொல்கிற கருத்து அப்படின்னாக்க, இப்போ கோட்ஸ் ஹீரோன்னு சொல்கிறாங்களே பிஜேபி, அந்த மாதிரி கருத்து. இது கோட்ஸ் ஹீரோ, கோட்ஸ் பிரபாகரன் ஒன்றா? ரெண்டு பேரும் அசாசினேட் பல பேர் பண்ணியிருக்கிறாங்க. கோட்ஸே வந்து இந்தியா காந்தியை கொண்டார், அங்கே வந்து யாரெல்லாம் நீலம் திருச்செல்வத்தை யார் கொண்டது? நீலம் திருச்செல்வத்தை யார் கொண்டது? அமிர்தலிங்கத்தை யார் கொண்டது? இதெல்லாம் மறந்துட்டீங்களா? இதெல்லாம் சிந்தனையாளர்கள், தமிழ் சிந்தனையாளர்கள். நீலம் திருச்செல்வன் அமிர்தலிங்கத்தை கொன்னது யாரு? படிச்சு பாருங்க. அதனால அது ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கிறீங்க, முன்னே பின்னே தெரிஞ்சுக்காம அதேதான் அதேதான் இதை மட்டும் அடையாளப்படுத்துறீங்க. நீங்க ஒரே வாதத்தை சொல்றீங்க, காங்கிரஸ் கட்சியை பழி சொல்றீங்க. அதனால நான் சொல்றேன், அந்த அதர் பாட்டு நீங்க சொல்ல, நான் கேட்கிற கேள்வி சிம்பிள், நீலம் திருச்செல்வன் தமிழா தமிழ் இல்லையா? அமிர்தலிங்கம் தமிழா தமிழர் இல்லையா? அவர்களை கொன்றது யார், அதை சொல்லுங்க. ஒரு அமைப்புடைய கொள்கை சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்பட்டு அப்புறம் கோட் சேவை நீங்க நியாயப்படுத்திருவீங்க போல இருக்கு. அதே தானே இவங்க பண்றாங்க. உங்களுக்கும் பிஜேபிக்கு என்ன வித்தியாசம்? பிஜேபி அப்படி தானே ஒரு பிஜேபியை நியாயப்படுத்துறாங்களா? கோட் சேவை இல்ல, சீமான சீமான் கட்சி சார்ந்த இப்பதான் புதுசா பேசல, பல ஆண்டுகள் அப்படிதான் பேசிருக்காங்க. இப்பதான் பேசுன மாதிரி காங்கிரஸ் கட்சி முன்னாடி ஏன் பேசின போது நீ ஆக்ஷன் எடுக்கல? முன்னாடி ஏன் பேசின போது இது நீங்க அதுக்காக இன்னைக்கு காங்கிரஸ் போதுமான பொறுத்திருந்தது போதும், பொங்கியடா மகனேன் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு போதும் போதும் இவன் பேசுனது சொல்லி நாலு பேர் போறாங்க. என்னுடைய வியூ வந்து இவங்களை இக்னோர் பண்றது பெட்டர். திராவிட கட்சிகள் இன்னைக்கும் அண்ணா பெரியார் எம்ஜிஆர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து முன்னிலைப்படுத்தி மக்கள்கிட்ட சென்றடைகிறாங்க. சீமான் பிரபாகரனை கொண்டு சென்றடையாங்க. ஆனால் நீங்கள் அதாவது ராகுல் காந்தியோட முடிஞ்சு போச்சு, ராஜீவ்காந்தி விட்டுட்டீங்க, இந்திரா காந்தி விட்டுட்டீங்க, அந்த தலைவர்களை முன்னிலைப்படுத்துறதுல அவங்க புகைப்படுத்த பயன்படுத்துறதுல அவங்க கொள்கை சித்தாந்தத்தை மக்களுக்கு யாருமே சரித்திரத்துக்காக வாக்களிப்பதே கிடையாது. எங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் வருங்காலத்தில் முதல்வர் ஆகுவார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருந்தால் தான் வளரும். அது இல்லாவிட்டால் நாங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஒரு ஃபார்மேஷன்ல இருந்து தான் ஜெயிக்க முடியுமே தவிர தனியாக ஜெயிக்க முடியாது. ரெண்டாவது, இவர்களை முன்னிறுத்தவில்லை அவர்களை முன்னிறுத்தவில்லைன்னு சொல்லாதீங்க. ஒன்று, சமுதாயம் மாறிவிட்டது, சரித்திரத்துக்காக யாரும் வாக்களிப்பதே கிடையாது, எதிர்கால நம்பிக்கைக்காக தான் மக்கள் வாக்களிக்கிறார். பெரியார் கொள்கை அண்ணா கொள்கையெல்லாம் இப்போ பேசுகிறாங்க, எடுபடுது, இந்துத்துவா கொள்கை வருது, எதிர்கொள்கிறாங்க. நீங்கள் ஏன் இந்திரா காந்தி இப்போ ஃபோட்டோ பயன்படுத்தினா பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் தான் சொல்கிறேனே, உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுங்க, இனிமேல் போஸ்டரை பார்த்தெல்லாம் கட்சி வளராது. ரோட்டில் போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் ஓல்டு ஸ்டைலு. நீட் தேர்வு வந்துட்டு நாங்கள் வந்தால் ரத்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, மனசாட்சியோடு சொல்லுங்கள், ரத்து பண்ண முடியுமா திமுகவில்? திமுகவில் மட்டும் பண்ண முடியாது. திமுக மட்டுமே ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பண்ண முடியாது, ஏன்னாக்க இதுக்கு வந்து ராமிஃபிகேஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அவரோட இன்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி கரெக்ட். இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த லாவை கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க, பிரசிடென்ட் அசன்ட்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பிரசிடென்ட் அசன்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, இந்த பிரசிடன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவரோட முயற்சி எல்லாத்தோட இவங்களோட செய்கிறது கரெக்ட் என்னன்னா, மற்ற மாநில முதல்வர்களுக்கு எழுதின கடிதம், நீங்களும் இதில் சப்போர்ட் பண்ணுங்க, முதல்லருந்து ஆரம்பிக்கிறாங்க. அது கரெக்ட், அவங்க பண்ணுற அதான் அவங்களோட இன்டென்ட் கரெக்ட். இன்டென்ட்டாக ட்ராமாவா? ட்ராமா கிடையாது சார், இன்டென்ட் சார். ட்ராமா பண்ணது ஏடிஎம்கே.
ஏடிஎம்கே தான் ட்ராமா பண்ணிச்சு. இன்டென்ட் ஆஃப் டிஎம்கே கரெக்ட், திரு ஸ்டாலின் அவருடைய முயற்சி என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட். இல்லை, எல்லா மாநிலத்தையும் பழகிட்டாங்க, நீட்டுக்கு எல்லாம் தயாராகிட்டாங்க. காம்ப்ளிகேட்டட் க்வெஸ்சன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே நீட்டை வந்து வெறும் ஒரு நீட்டாக மட்டும் பார்க்கக்கூடாது. இது வந்து மெடிக்கல் காலேஜில் எப்படி மாணவர்களை சேர்ப்பது என்பது மட்டும் கேள்விக்காக வரவில்லை, சர்ச்சையாக வரல. அதை தாண்டி போயிடுச்சுப்போம். ஃபெட்ரலிசம், தமிழ்நாட்டு உரிமைகள். இப்போ இந்தியாவில் வந்து நம்ம 5% மக்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள், ஆனால் 12% மருத்துவர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வருகிறார்கள். நம்மளுடைய பணத்தில் கற்ற மெடிக்கல் காலேஜுக்கு எதுக்கு ஆல் இண்டியா எக்ஸாம்? அது ஒரு வேலிட் க்வெஸ்டின் இது. ஆனால் ஆல் இண்டியா கோட்டான் 15% இருக்குது, அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்குறாங்க. இந்த 85% மட்டும் ஒரு சிஸ்டம், அந்த 15% இன்னொரு சிஸ்டமாக. அப்புறம் தமிழ்நாட்டு மாணவன் நீட் எழுதாட்டி எப்படி ஆல் இண்டியா கோட்டாவில் மற்ற மாநில எய்ம்ஸில் போய் எப்படி சேர்றது? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் வந்து இது வந்து என்னுடைய வியூ வந்து இதில் இவால்வ் ஆயிருக்கு. நான் வந்து என்றைக்குமே வந்து ஒரே நிலையில் இருப்பதில்லை. நான் என்னோட படித்து நான் படிக்கிறதுனாலையும் பழகிறதுனாலையும் பேசுகிறதுனாலையும் பல விஷயங்களில் என்னுடைய மனநிலை என்னுடைய சிந்தனை மாறி தான் வரும். ஆனால் நான் நீ கேட்டகோரிக்கலாக சொல்கிறேன், குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் என் தொகுதியில் இருக்கிற 80 பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ், ஆரம்ப சுகாதார நிலையங்களை நான் டூர் பண்ணியிருக்கும் பொழுது அங்கே இருக்கும் அரசாங்க மருத்துவரோட பேசும்பொழுது அவர்கள் தெளிவாக சொல்கிறார், தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை, ஏனென்றால் கிராமப்புற மாணவர்களுக்கு இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் பர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதுலேயுமே சிலர் தான் பயனடைந்தார்கள். குறிப்பாக நாமக்கல் பள்ளிக்கூடத்தில் காலையில் 4 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் மனப்பாடம் பண்ணவர்கள் தான் அவங்களும் பயனடைந்தார்களே தவிர, அரசாங்க பள்ளியில் தமிழ் வழியாக கல்வி கற்றவர்கள் பயனடைகள். அதனால தான் இந்த இடஒதுக்கீடு நான் முழுமையாக வரவேற்கிறேன். நீட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தேவை. ஆனால் நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்றும் எடுக்கும் முயற்சி, திமுக எடுக்கும் முயற்சி என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் முயற்சி. மற்ற மாநில முதல்வர்கள் எப்படி சுத்தி போனாலும் கடைசியில போயிட்டு ஜனாதிபதி நிற்குது. ஜனாதிபதி நம்ம ஒரு வேற இந்தியன் யூனியன் சில விஷயங்களை வந்து சென்ட்ரலோட கன்சென்ட் எல்லாம் பண்ண முடியாது. வெளிப்படையா திமுக அவசரப்பட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாங்களா? அப்படி கிடையாது. ஆனா அதுக்கு முயற்சி செய்கிறார்களே, வாக்குறுதி கொடுத்தது நாங்கள் இது எடுக்கிறதற்கு முயற்சி செய்கிறோம் என்று எடுத்து அந்த முயற்சி நல்ல முயற்சி. ரெண்டாவது நீ தெளிவா தெரியும், இப்ப வந்து மகாராஷ்டிராவுக்கு தெரியுமா? இது எப்படி எனக்கு புரியவே இல்லை. வக்கீல் பேர் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க, ஆனால் ஜட்ஜு பேர் ஞாபகமே இல்லை. எத்தனை ஜட்ஜு தான் அந்த பெஞ்சில் இருந்து உங்களுக்கு தெரியுமா? ஹைகோர்ட்டில் யார் என்ன ஜட்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு தெரியுமா? சுப்ரீம் கோர்ட்டில் யார் உங்களுக்கு தெரியாது. இது அரசியல் காரணத்துக்காக என்னுடைய தாயார் என்னுடைய தந்தையாரோட மனைவி அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஒரு பேரை ஞாபகம் வச்சுட்டு விமர்சனம் பண்ணுறீங்களே தவிர வேறு எந்த பேரும் உங்களுக்கு தெரியாது. அந்த கேஸோட பெட்டிஷனர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யார் ரெஸ்பாண்டர்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கேஸ் ஜட்மெண்ட்டை படிச்சு அதெல்லாம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. காங்கிரஸ் கட்சி எதிர்க்கிறாங்க நீட்டை இப்போ, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது இதோட ஒரு அபத்தமான வாதம் இருக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு வந்து வழக்கறிஞர் வந்து தன்னுடைய வாதத்தை போய் கோர்ட்டில் வைக்கிறது, மனுதாரருடைய வாதத்தை வைப்பு. அப்படி பார்த்தாக்க வைகோ வந்து எம்டிஎம்கேல இருக்கவங்க நிறைய பேர் வந்து ராஜீவ்காந்தி கொலையாளிகளுக்கு வந்து வாதாடினாங்க. அப்போ அவங்க தான் ராஜீவ்காந்தியை கொலை பண்ணாங்கன்னு நான் சொல்ல முடியுமா? ராம்ஜெத் மலானி வந்து இந்தியாவில் வந்து அவர் வந்து கள்ளக்கடத்தல் கொலை செய்தவர்களுக்கு வாதாடாத மாநிலமே கிடையாது. அப்போ எல்லா கொள்ளை கள்ளக்கடத்தலுக்கும் ராம்ஜெத் மலானி தான் பொறுப்புன்னு சொல்ல முடியுமா? இல்லை வைகோட கட்சிக்காரங்க தான் ராஜீவ்காந்தி கொலைக்கு சம்மந்தப்பட்டவர்கள் நான் சொன்னாக்கன்னு ஏற்றுவீங்களா? இது என்ன வாதம்? இது ஒரு ஒரு படித்த ஜேர்னலிஸ்ட் கேட்குற மாதிரியே இல்லையா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது என்னுடைய கேள்வி இல்லை, விவாத களத்தில் சொல்லப்படுறாங்க. எதுக்கு மற்றவங்களுக்கு நீங்கள் ஸ்போக்ஸ் இல்லை? அதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுத்தா சரியாக இருக்கும்ன்ற எதிர்காலத்தில் இது தொடர்கதையாக இருக்குது. தொடர்கதை தான் இருக்கும், ஒரே காரணத்துக்கு தொடர்கதை. என்னுடைய தாயார் என்னுடைய தந்தையுடைய மனைவி என்ற ஒரே காரணத்துக்காக தான் தொடர்கதை. எங்கள் தாய்மாமன் எப்படி இருக்கிறாரு? என்னுடைய எனக்கு ரெண்டு தாய் மாமா, ஒன்று எங்கள் அம்மாவோட பிறந்தவர் வந்து டாக்டர் சடையவேல் நல்லா இருக்கார், இன்னொரு தாய் மாமா திரு கமல்ஹாசன் அவர்கள். அவர் கமல்ஹாசன் அவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி உங்கள் தாய்மாமன்? அவரே எங்களுடைய பாட்டியை தன்னுடைய அம்மானு சொல்லியிருக்காருல்ல, அதனால என் தாய் மாமன் தானே. எங்கள் அம்மாவுடைய பாட்டி அவர் தாய் தான் சொல்லியிருக்காரு. சௌந்தராஜ் சொன்னாரா இல்லை சொந்த உண்மையா? இல்லை இல்லை சொந்த உண்மை அப்படி அவருக்கு தான். அவர் வந்து என்னுடைய பாட்டி வந்து என் சௌந்தரா கைலாசம் அவர் தாய் மாதிரி என்று பல முறை சொல்லியிருக்கிறார், பல மேடையிலே சொல்லியிருக்கார். அவங்க என்னுடைய என்னுடைய பாட்டி வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சரி, கமல்ஹாசன் அவர்களுக்கும் சரி, திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் சரி ரொம்ப நெருங்கி பழகியவர்கள். அவர்கள் வந்து ஒரு கவிஞராக இருந்தவர்கள், சினிமா துறையில் நிறைய பேரை தெரியும், நிறைய பேரோட அபிமானம் வைத்திருந்தார். அந்த அந்த அன்பில் அவர் சொல்லியிருக்கார். அப்படி அவர் அந்த அந்த அன்பில் சொல்லும் அவர் எனக்கு தாய் மாமன் தானே. என்ன பொறுத்தவரை தாய் மாமா கடந்த முறை தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட பி டீமாக இருந்தார்னு சொல்கிறாங்க. இல்லை அவர்
பிஜேபி பி டீம்லாம் கிடையாது. அவர் வந்து அவருடைய சித்தாந்தம் எல்லாமே கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு வந்து ஒத்து போகாத சித்தாந்தம் தான். தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய சிந்தனையாக இருந்தாலும் சரி, அவருடைய ப்ரொனவுன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் அதில் வந்து நான் குறை சொல்ல விட்டு கொடுக்க மாட்டேங்க. இல்லை, எனக்கு வேண்டியவர் தாங்க அவர், என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவர். ஆனாலும் அவர் தனி கட்சி நடத்துவதை நான் விரும்பவில்லை. ஏன்னா கட்சி நடத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. அரசாங்கத்தை கூட நடத்திடலாம். ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, செக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க, நடத்திடலாம். ஆனால் கட்சி நடத்துறது ரொம்ப சிரமம். கட்சி நடத்தி தோல்வி அடைந்தவர்கள் தான் அதிகம். எங்கள் அப்பாவே அதெல்லாம் தோல்வி அடைந்தார்ல, தனியாக கட்சி நடத்த முடியல. மூப்பனார் அவர்கள் தோல்வியடைந்தார்ல, கட்சி நடத்த முடியவில்லையே. அதனால் கட்சி நடத்தாமல் தோல்வியடைந்தவர்கள் தான் அதிகம். என்னை பொறுத்தவரைக்கும் கமல்ஹாசன் அவர்கள் நேரடி அரசியலில் இருப்பது என்னை பொறுத்தவரைக்கும் ஒன்று வெற்றி பெற முடியாது. அவர் வந்து ஒரு சமுதாய குரலாக, வாய்ஸ் ஆஃப் சொசைட்டியாக இருக்க வேண்டும். அப்பப்போ ஒரு ஒரு விஷயத்தை பற்றி அவர் வந்து அவருடைய விமர்சனங்களை வைக்க வேண்டும். ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவர் சொல்கிறீங்க, அவர் ட்ரெடிஷ்னல் பொலிட்டிக்கல் பார்ட்டியை நடத்தி அவர் வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை இல்லை. அது ஒரு மிஸ் அட்வென்ச்சர். ஆனால் அவர் அந்த மிஸ் அட்வென்ச்சரை தொடர்ந்து பண்ணிகிட்டு தான் இருக்கார். கட்சி ஆரம்பிப்பதற்கு முன் உங்கள் தலைமை மட்டும் டிஸ்கஷன் பண்ணலையா அவங்கள்ட்ட? எங்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலீங்க? நீங்கள் படம் எடுக்கும் போது என்ன டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, இப்போ கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. என்ன தாய்மை வேணும்? ஆனால் எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான், தனிப்பட்ட முறையில் ரொம்ப வேண்டியவர் தான். அதில் ஒன்றும் அவர் ஆஸ் அ ஒரு நடிகராக பார்க்கும்போது எனக்கு மிகவும் பிடித்த நடிகர் அவர் தான். சினிமாலேயா அரசியலையா? அவர் ஒன்றும் அரசியலில் நடிக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் அரசியலில் நடிக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன். அரசியலில் அவரை வந்து ஒரு அமைப்பை நடத்துறதுக்கு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற சூழலில் ஒரு அரசியல் அமைப்பை நடத்துறதுக்கு அந்த திறமை இல்லை. ஆனால் அவர் ஒரு சிறந்த நடிகர். அவரை விட சிறந்த நடிகரை நான் என் வாழ்க்கையில் இந்தியாவிலே பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் சுட சுட விளக்கம் அளித்தீர்கள். மிக்க நன்றி. நன்றி நேர்களை, மீண்டும் அடுத்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.